வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்ட் அண்ட் ஸ்பைசி கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஹெல்த்தியாக ஸ்வீட்டான அப்பம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். வெளியே நல்ல முறுமுறுன்னு உள்ள நல்ல சாஃப்டாக சூப்பரான அப்பம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க ரெசிபிக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்பம் பண்ணுறதுக்கு வெள்ளை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து வெல்லம் கரையிற வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். கொதிக்கணும்னு தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ கரைஞ்சதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் 2 நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கலாம். இதை வந்து நல்ல ஒரு ஸ்பூன் வச்சு மசிச்சுக்கலாம். நல்லா வந்து மசித்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, அதை வந்து இதில் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்பத்துக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் வந்து திக்காக தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக் பேட்டராக வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம், இல்லைன்னா குழி பணியாரம் சட்டியில் கூட நம்ம வந்து போட்டு எடுக்கலாம். இந்த அளவு நல்ல திக் பேட்டராக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது அப்படியே ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள்ஸ்பூன் பொடியாக நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இது வந்து அப்பம் சாப்பிடும்போது நல்ல ஒரு க்ரன்ச்சினஸ் கிடைக்கும், ப்ளஸ் தேங்காய் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு வந்து நல்லா இந்த மாதிரி லைட்டாக வந்து புளிச்சு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடா. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அப்பம் பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். சூடான எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ராப்ஸாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உடனே வந்து கிளறினா வந்து அப்பம் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து விட்டுட்டு இந்த மாதிரி எண்ணெயை வந்து மேலே வந்து இது பண்ணிவிட்டு எடுத்தால் வந்து நல்ல பர்ஃபெக்டான அப்பம் வரும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து பொரிஞ்சு வரும்போது கரெக்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு வரும், நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்ல மனமாக சுவையாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லா அப்பத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். போட்ட உடனே கிளறாமல் இந்த மாதிரி எண்ணெயை கொஞ்சமாக மேலே வந்து இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம பழம்லாம் சேர்த்துருக்கிறதுனால. உடனே வந்து நம்ம வந்து கிளறினா வந்து அதை வந்து பொடிஞ்சு போயிடும். அவ்வளோதாங்க, சூப்பரான அப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்